பீட்டஸ் நான் வணக்கம் கங்கை ஸோ வந்து எப்படி வந்து பீடெஸ் வந்து கூறிய அவ்வளோ பண்ணுறவன் அண்ட் கேட்கிறோம் அவ்வளோ பண்ணுறோம் எல்லார் மனசுலையும் வந்து ஒரு பீடெஸ் வந்து ஒரு ஓரமாக இல்லை பெரிய இடத்த பிடிச்சிட்டு இருக்காங்களோ ஸோ அதே மாதிரி வந்து சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சமைக்க தெரியாதவங்கள்ட்ட கேட்குறப்ப அவங்க சொல்கிற பதில் என்னவாக இருக்குன்னா தெரியுமே அதுக்கு மெயின் ஒரே ரீசன் டூ மினிட்ஸில் ஒரு நன்மை நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அதை வந்து ஸ்நாக்ஸாகவும் ஹெல்ப் பண்ணுவான் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணலாம் அண்ட் வயிறுல இருக்க ஒரு பெரிய பசியும் போக்கும் அண்ட் அதை தாண்டி வந்து இப்போலாம் வந்து அது எதை கூடயே மிக்ஸ் மிக்ஸ் இல்லாமல் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி இதில் வந்து ஒரு மூணாவது ஆளாக பார்த்திங்கன்னா கிம் தேங்கும் வந்து சேர்றாரு அப்படிப்பட்ட கிம்தேங் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஒரு சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம் அது மாதிரி ஒரு இடத்துக்கும் போயிருக்காரு நான் ப்ரோ இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் கிம் தேங்கா ஆமாம் போயிருக்காரு அண்ட் அதே மாதிரி கிம் தேங் இந்தியன் ஃபுட்டை நம்மள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்காரு அண்ட் வாங்கியிருக்காருனா யோசிச்சு பார்த்துக்கோங்க கனெக்ஷன் இருக்கா இல்லையா அண்ட் இங்கே நடந்தது என்ன இதெல்லாம் நடந்தது எங்கே வாங்க பார்த்துக்கலாம் கிம் தென் சம்பவம் பண்ணார் எங்கே பண்ணார் அண்ட் மேபி இது உங்களுக்கும் ஃபேவரெட்டாக இருக்கலாம் நீங்களும் அவருக்கு இது மாதிரி சூப்பராக சமைச்சு தரலாம் ஸோ அப்படின்னா நினச்சி கேட்டிங்கன்னா பட் மாதிரி இது மாதிரி ஸ்பெஷலான நியூஸ்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம சேனல் சும்மா இருக்கா டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைமிங்க்கு பார்க்கணுமென்றனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அண்ட் மறக்காமல் லைக் கழுத்திங்கனா தான் வந்து நம்ம நிறையா லவ் இருக்கும் பீடெஸ்க்குன்னு தெரியும் ஸோ மறக்காம நீங்கள் ஒரு லவராக இருந்தால் மறக்காம லைக் கழுத்திட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஸோ நியூஸ் அப்டே கீழே உங்களுக்கு கூட்டம் வந்தேன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு ஸோ பட்டி தொட்டெலாம் வேறு லெவலில் ஹிட்டாக போய்ட்டு இருக்குது ஸோ சொல்லி தான் தெரியணும் இல்லை செம்மத்து எல்லாமே சூப்பராக இருக்கும் கிளாசிக் ஸ்பீச்லெஸ் அப்படி தானே ஸோ அதே தான் வந்து இப்போ கிமித்திங் வந்து அவரோட ஆக்ஷன்லிங் அமைச்சிருப்பாரு ஸோ அந்த ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி அந்த சாங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு என்ட்ரி ஆகுவார் ஒரு வாங்கிட்டு வர மாதிரியும் அண்ட் வந்து அங்கே பே பண்ணுற மாதிரியும் வந்து ரெண்டு தடவை சீன்ஸ் வந்துருக்கும் ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்டு தான் வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட் என்ன அப்புறம் சொல்கிற அது ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்குது நீ என்ன கதை விட்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீ சொன்னதை வச்சு பார்த்தா அவர் எதுவும் இந்தியாவுக்கு வந்தார் நீ இன்னமும் இந்தியா மார்க்கெட்டுங்கிற என்ன அப்புறம் கதை விட்டுட்டுருக்க அப்படின்னா கதெல்லாம் இல்லை உண்மையாகவே வருது இந்தியன் மார்க்கெட்டுக்கு தான் போனார் பட் இந்தியாவுக்கு வரல ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியன் மார்க்கெட் எல்லா ஊர்லேயும் எல்லா உலகத்துலையும் எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்குது ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கனா வந்து இந்த சீன்ஸ்லாம் எடுக்கப்பட்டது லண்டனில் ஸோ லண்டனில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த சூப்பர் மார்க்கெட் இந்தியா என்ன ப்ரோ சொல்கிறேன் இந்தியாவில் போய் இந்தியன் மார்க்கெட் அங்கேயான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இதுக்கு ரீசன் என்ன கேட்டிங்கன்னா அவர் ஃபைல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கையில் எடுத்த ஒரு மேகி என்ன இந்தியன் மேகி தான் ஸோ அது என்ன தான் வந்து சுவிட்சர்லாண்டோட கம்பெனியாக இருந்தாலும் பட் இந்தியாவில் தான் வந்து அடிக்கடி ஆட்ஸ் பார்க்க முடியுது அதிகமாக பண்ணுற இடம் வந்து இந்தியா தான் சமைக்கிறோம் அண்ட் நிறைய இடத்துலையும் பார்த்துட்டு இருப்பீங்க அது மட்டும் ப்ரூஃப் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி நான் இது இந்தியாவோட வேறு எங்கே ப்ரூஃபாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனில் வந்து இது பிறக்கும் அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து குலாப் ஜாமுன் நம்ம ஊரில் இருக்குல்ல ஸோ அதோட ரெடிமேட் பேக்கெட்டும் அங்கே பார்க்கப்படலாம் அண்ட் ஆயுர்வேத் இது வந்து நம்ம ஊரை சேர்ந்த ஒரு மெடிசன் தான் ஸோ அதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஸோ இது மாதிரி இந்தியன் ப்ராடக்ட்ஸ் நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்கப்பட்டிருக்கும் ஸோ அதனால் அது இந்தியன் சூப்பர் மார்க்கெட் சொல்லி நம்ம ஆர்மிஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் சரி இவ்வளோ சொல்கிற இதெல்லாம் எங்கே பார்த்திங்க ரீசன் தான் ஃப்ரெண்ட்ஸோட பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை வந்து ஆஃபிஷியலாக பங்க் தான் டி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீட்டில் தான் இந்த சூப்பர் மார்க்கெட்டை பற்றி காமிச்சிருந்தாங்க ஸோ அதே சூப்பர் மார்க்கெட் தான் இந்தியன் ஷோன்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபுட்னு சொல்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷோக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபோ ஷோ அதாவது ஷாப்பை ஃபுல்லாக சுற்றி வந்திருப்பாரு வந்துட்டு என்ன பண்ணுவார் பார்த்திங்கன்னா கையில் ஒரு எல்லோ கலர் பேக்கெட் எடுத்திருப்பார் அதுதான் மேகி என்னலாம் இருந்தாலும் மேகி எடுத்து சமைக்கிறப்ப நமக்கே ஒரு சந்தோஷம் அதில் மற்ற ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம ஊரில் தான் ஸ்பெஷல் என்ன தான் வந்து டிவியை கண்டுபிடிச்சேன் வெளிநாட்டுக்காரனாக இருந்தாலும் அது சைடில் தட்டினா தான் ஒழுங்காக சொல்லி கண்டுபிடிச்சது நம்ம ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்க மேகி இருந்தாலும் மேகி ஸ்பெஷலாக பண்ணுறதுல நம்ம தான் எக்ஸ்பர்ட் ஸோ அது நம்ம ஊர் ஃபுட்டுன்னே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட கித்தையர் ரசிச்சு ருசிச்சு வாங்கிட்டு போகிறாங்கன்னா அதை ரசித்து ருசித்து பண்ணுற சீக்ரெட்டும் உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ நீங்கள் மேகி எப்படி பண்ணி சாப்பிடுவீங்க ஒரு வேளை வீட்டுக்கு வந்தால் எப்படி ஜிமீன் வந்தால் பிரியாணி கொடுப்பீங்களோ கிமித்தங்க வந்தால் நூல்ஸ் கொடுக்கணும்னா எப்படி பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அண்ட் இவ்வளோ நியூஸும் உங்களை கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்தியனை பற்றி பேசியிருக்கேன் நூடுஸை பற்றி பேசுகிறேன் இவ்வளோ விஷயம் பேசி பேசுங்க அண்ட் உங்கள் லவபிள் கிமித்தை பற்றியும் பேசியிருக்கேன் ஸோ மறக்காம லைக் கழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜி லவ் யூல் டாட்டா ப பாய்